ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சினேச்சர். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேமூர் கரைசல் எப்படி சுலபமான முறையில் நம்ம வீட்டிலையே தயாரிக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் அது வந்து புளிச்ச மோர். புளிச்ச மோர் எப்படி தயாரிக்கணும்னா, இப்போ ஒரு லிட்டர் வந்து மோர் தயாரிக்கணும்னா, அதுக்கு நீங்கள் அரை லிட்ரு நல்லா தயிரில் அரை லிட்ரு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு வாரம் புளிக்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு ஒரு வாரம் புளிக்க வச்சிடணும் ஒரு நெல் பாங்கான இடத்துல. அப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது வந்து எனக்கு தேவைக்கு கம்மியாக தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் அதோடைய கணக்கு அது எந்த அளவுக்கு நம்ம வேணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து தேமூர் கரைசல் வந்து அரை லிட்ரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னா, அந்த தேங்காயில் வந்து அரைச்சி அதை நம்ம நல்லா பிழிஞ்சி பால் எடுத்து அது வந்து ஒரு அரை லிட்ரு. இப்போ இது தேங்காய் பால் அரை லிட்ருனா, நம்ம புளிக்க வச்ச மோர் அரை லிட்ரு. இப்படி ரெண்டுமே ஒரே சம அளவில் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு லிட்ரு தேங்காய் பாலுனா ஒரு லிட்ரு புளிச்ச மோர் இருக்கணும். அதுவும் புளிச்ச மோர் எப்படின்னா, ஒரு வாரம் நீங்கள் நல்லா புளிக்க வச்ச மோராக இருக்கணும். நுரை வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ரொம்பவே நல்லது தான். நல்லா நம்ம புளிக்க வச்சுருக்கோன்றதுக்கு அர்த்தம். ஸோ நல்லா புளிக்க வச்சு அந்த மோரில் நம்ம தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கணும். இதில் முக்கிய இதே அதுதான், நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். முடிஞ்சளவு நல்லா கலந்து விட்டு அதை நம்ம வந்து காற்று புகாத அளவுக்கு உள்ள ஒரு டப்பாவில், நம்ம பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா கண்டெய்னர்ஸு, அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அது காற்று போகாமல் இருந்தால் அடிக்கடி நம்ம ஷேக் பண்ணி விட்டாலே போதும், ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆயிரும். இது ஷேக் பண்ணி இது வந்து ஒவ்வொரு ஏழு நாள் நீங்கள் கொஞ்சம் நிழல் இருக்கிற இடம் பார்த்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். பூச்சி எதுவுமே வராது, புழு எதுவுமே வராது, சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிரும். நீங்கள் செடிக்கு அழகாக தெளிக்கலாம். இப்போ இதோடைய பயன்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேமூர் கரைசல்னாலே நம்ம தேங்காய் பால் ப்ளஸ் மோர் இது கலந்த கலவையை தான் நம்ம தேமூர் கரைசல்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பூ வந்து நம்மளுக்கு தக்காளி செடியிலலாம் பூ வருது, ஆனால் காய் காய்க்க மாட்டேங்குதுன்னு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க. அதுக்கு இது நல்ல ஒரு சொல்யூஷன். இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் இல்லை செடியில் நல்லா தெளித்து விட்டோம்னா, நம்மளுக்கு மிளகாய் செடி ஆகட்டும், தக்காளி செடி, இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்கு இல்லையா, கொடி வகை செடிகள் இல்லை மரங்கள், உதாரணத்துக்கு அந்த முருங்கை பூ வந்து நிறைய தொழிஞ்சிரும், கீழே அப்படி சிந்திடும் காய் பிடிக்காமல். அது மாதுளை செடி இந்த மாதிரி மரங்கள் ஐட்டங்களுக்கும் நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு மொத்தம் ரெண்டே வாரம்தான் மோர் புளிக்க வைக்கிறதுக்கு. நம்ம ஒரு வாரம் எடுத்திருக்கோம், ஏழு நாட்கள் எடுத்திருக்கோம். ரெண்டாவது இந்த தேமூர் கரைசலை நம்ம தயார் பண்ணி அதை ஒரு ஏழு நாள் நம்ம எடுத்திருக்கோம். மொத்தம் ரெண்டு வாரத்தில் நம்மளுக்கு தேமூர் கரைசல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கடையில் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குமான்றது எனக்கு நம்மளுக்கு ஷுவராக தெரியாது. அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் அருகில் பக்கத்திலே கடைகள் அந்த மாதிரி செடிக்கு தேவையான இயற்கை மருந்துலாம் கிடைக்கும்ன்றது இல்லை இல்லையா. அதனால் நம்மளே இப்படி தயார் பண்ணிக்கிறது, அதுவும் ரொம்ப சுலபமான விஷயம், தயார் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்மளே தயார் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரேயர் இருந்ததுன்னா ஸ்ப்ரேயர் மூலமாக இந்த மாதிரி தெளித்து விடலாம். ஸோ அந்த பூ எதுவுமே சிந்தாமல் நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த தேமூர் கரைசல் நம்மளுக்கு பயன்படுது. நம்ம கொடி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கொடிச்செடி வகைகள், அதுகளுக்கும் நம்ம தெளித்து விடலாம். உதாரணத்துக்கு வெள்ளரி, அவரை, இந்த மாதிரி நிறையா செடிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். இது நான் அடிக்கடி தெளித்து விட்டு பாருங்கள், ஒரு வாட்டி தான் நான் இந்த செடிக்கு நான் தெளித்தேன். பூ வந்து நிறைய பூ பிடிச்சிருந்தது, பிஞ்சாக மாறணுமென்றதுக்காக நான் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். பாருங்கள், எனக்கு வேஸ்ட்டே ஆகலை, அந்த பூ அவ்வளோவுமே நம்மளுக்கு பிஞ்சாக கிடச்சிருச்சு.
ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் தெளிக்கும் போது எல்லா செடிகளுக்கும் இந்த பூ விடுதல் இல்லையா அந்த டைமில் நீங்கள் தெளித்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக சிந்தாது, நம்மளுக்கு பிஞ்சுகளாக காய்களாக நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இது ரொம்பவே நம்மளுக்கு உபயோகமான ஒரு கரைசல்னு சொல்லலாம். இந்த கரைசலில் சைட்டோசைம் அப்படின்ற அமிலம் இருக்குது. இது வந்து அந்த செடிகளில் இருக்கிற சத்து பற்றாக்குறை காரணமாக தானே பூவெல்லாம் விழுது, அப்படி விழாமல் காய்களாக கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.